கதிர் செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தமிழ் கடவுளா முருகப்பெருமானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் டாக்டர் வரம் டி சரவணா தேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 மங்களி மண்ணும் எங்கள் குலத்தை எல்லாம் நீயே அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நன்றி அதிசிறப்பான வாஸ்து வல்லுநர் நீங்க மேடம் அதனால இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும் மேடம் எங்களுடைய வாழ்க்கையில இந்த சின்ன மாற்றத்தை நாங்க செஞ்சா எங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் வெற்றி வாழ்க்கையாக மாறும் அப்படின்னா நீங்க எங்களுக்காக எதை சொல்வீங்க மேம் நிச்சயமா சொல்லாங்க மேம் மிக சிறந்த கேள்வி சூப்பர் கொஸ்டின் அது ஒரு வீடு அப்படின்னு வாஸ்து அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வீடு அதாவது ஒரு ஐசியூல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில ஒரு மனிதன் இருக்கும்போது என்ன ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுப்போமோ அது போல வாஸ்து குறைகளினால் ஒரு குடும்பம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வாஸ்துபடி நம்ம செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் அப்படின்னா வடக்கு கிழக்கு ஜன்னல்களை ஓப்பன் பண்றது இதை செய்யும் பொழுது அந்த வீட்டில் ஒரு நல்ல மாற்றங்களுக்கு உண்டான விஷயங்கள் உள்ள வந்துடும் சின்ன சின்னதா நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறத ஒவ்வொருவருமே வாட்ச் பண்ணி கவனிச்சு அதை வந்து நீங்க உணர முடியும் இது வாஸ்துபடி சொல்ற விஷயம் அதன் மீது அதை தவிர்த்து வந்து ஆன்மீகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ள பெண்கள் வந்து அதிகாலையில அதாவது ஒரு ஐந்து மணிக்கு ஐந்து டு ஆறு ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே குளித்து தீபம் ஏத்துறது அந்த வீட்டில் வந்து ஒரு சுபமான ஒரு விஷயங்களை கொண்டு வரத்துக்குள்ள உண்டான ஒரு விஷயமாக இந்த இடத்துல எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது ஏன்னா வாஸ்து ஆன்மீகம் நம்மளோட எண்ணம் இது மூன்றும் தான் ஒரு மனிதனை வந்து வாழ்க்கையில் சிறப்படைய வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த மனம் சார்ந்த விஷயத்தில் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அன்பு கருணை தன்னடக்கம் அப்படிங்கிற ஒரு இந்த மூன்று விஷயத்துலையும் நம்ம வந்து கவனிக்கணும் ஏன்னா வந்து கருணை அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு அன்பா இருக்கும்போது கருணை அப்படிங்கிற ஒரு விஷயம் தானாக வந்துடும் இந்த இரண்டு குணங்களும் வரும்பொழுது தன்னடக்கம் அடக்கமா நம்மளை பற்றிய ஒரு பெருமை பேசக்கூடிய ஒரு நிலையில் இல்லாம தன்னடக்கத்தோடு ஒரு மனிதன் பொழுது மட்டுமே நிரந்தரமான வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளை வணங்கி இது ஒரு சிறிய அறிவுரை அவங்களுக்கு சொல்றேன் பின்பற்றி வாழ்க்கையில் சிறப்படைய மனதார வாழ்த்துகிறேன் நன்றி சிறிய அறிவு அறிவுரை இல்ல மேடம் நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் ஒளியையும் ஏற்றுது அப்டின்னு சொல்லணும் தொடர்ந்து பேசுவோம் பேசவும் நேரணி இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ நாங்க காஞ்சிபுரம் பேசுறோம் அங்கிருந்து யாரும்மா பேசுறீங்க தியாகராஜன் சொல்லுங்க உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க வணக்கம்மா சொல்லுங்க

அது பூர்வீக மேடம் மன நீங்க ஷேர் மேடம் இன்னும் நிக்காம இருக்குது அந்த பழைய வீட்லயே நாங்க இருக்கோம் மேடம் ஓ சரிங்கம்மா அந்த ஷேர்ல நீங்க அதிகமா கேட்டுட்டு இருக்கீங்களா இல்ல மேடம் அதாவது மூணு பாகம் மூணு பாகத்துல ரெண்டு பாகம் நாங்க வாங்கிட்டோம் ஒரு ஒரு பாகம் எங்க வீட்டுக்காரரு இன்னொரு பாகம் எங்க மச்சினருது உம் எங்க மூத்தாருக்குதான் இன்னும் வாங்கல மேடம் நாங்க அதனால சரி அவரும் சொல்லிட்டாரு மொத்தமா வித்திரலாம் அப்படின்ட்டாங்க சரி வித்திரலாம்னா அது இன்னும் விக்கவே முடியல அதுதான் சரி என்னன்னு கேட்கலான்ட்டு சரிங்கம்மா இந்த பூர்வீக வீட்டுல நீங்க காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறதெல்லாம் காஞ்சி காமாட்சி வழிபாடு பௌர்ணமி தோறும் பண்ணும்பொழுது நிச்சயமா இந்த இடத்துல மாற்றங்கள் வருமா நல்ல நிலை அதாவது நல்ல விலைக்கு இந்த வீடு உண்டான வழிய நீங்க காமாட்சி வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும் தொடர்ந்து நவாவரண பூஜையில கலந்துக்குங்க இந்த பூஜையில ஏற்கனவே கலந்துட்டு மாசம் போயிருக்கேன் மேடம் பௌர்ணமி பூஜை மூணு மாசம் நைட்டு போயிருக்கேன் மேடம் மூன்று மாதம் வந்து இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு தடைகள் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கர்ம தோஷம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லலாம் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை பின்தொடர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் வந்து ஜெயிக்கக்கூடியது நீங்க மூன்று மா மாதம் ஐந்து மாதம் என்ன வேண்டாம் தொடர்ந்து நீங்க வழிபாடு பண்ணுங்க உங்க உங்க ஆறாவில் இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸ கிளியர் பண்றதுக்கு காமாட்சி தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரதானமான தெய்வமா இருக்கும் அப்ப இந்த வழிபாடு பண்ணும்போது நிச்சயமா வாழ்க்கையில மிக சிறப்படைய கூடிய ஒரு விஷயமும்

ரொம்ப நன்றிங்க மேடம் நாங்க வந்து ஒரு இடம் வாங்கிருக்கேங்க மேடம் ரெண்டு வருஷம் ஆச்சுங்க வீடு கட்டலாங்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்குங்க மேடம் அங்கேயே கட்டலாமா இல்ல அதை குடுத்துட்டு வேற பக்கம் வாங்கி கட்டலாமா அப்படின்னு ஒரு இதுல இருக்குங்க மேடம் அந்த இடம் போக மாட்டேங்குதுங்க மேடம் திடீர்னு இடம் வாங்கணும் சரிங்க அதாவது அந்த அந்த இடத்துல வந்து ஏதாவது குறைகள் இருந்தா கூட சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு தடை வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது நடக்கிறது ஒரு விஷயமா இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த அதாவது உங்க கர்ம முன்னாடி கேள்விக்கு சொன்ன பதில் தான் உங்களுக்கு அப்படி அந்த வீடு அமையறதுல உங்களுக்கு எதாவது சிக்கல்கள் இருந்தா கூட இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த நிலம் இடம் வந்து நல்ல இடமான்னு சொல்லி ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு நீங்க வந்து ஆய்வு பண்ணுங்கம்மா சரியான இடமான்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதன் பிறகு இந்த வீடு வாங்க இந்த இடத்தை வந்து வித்துடலாமா இல்ல அந்த இடத்துல வீடு கட்டலாமா அப்படிங்கிறத பத்தி யோசிக்கலாம் நிச்சயம் நிச்சயமா நல்ல மாற்றம் வரும் உங்களுக்கு நீங்க வந்து முருகன் வழிபாடு மிக சிறப்படை வைக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க இந்த நிகழ்ச்சியில எல்லாருமே வாழ்க்கையில வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய பேச இருக்குங்கம்மா தொடர்ந்து பாருங்க நன்றி வாழ்க வளமுடன் மேடம் தீபாவளி முதல் எங்க வாழ்க்கை எல்லாத்துலயுமே தீப ஒளி மிளிரணும் மேடம் மிக பிரம்மாண்டமான வெற்றிகள் அதி அற்புதமான மாற்றங்கள் எங்க வாழ்க்கையில வந்து சேரணும் அதற்கு உங்க ஸ்டைல்ல ஒரு டிப்ஸ் கொடுங்க நிச்சயமாங்கம்மா அதாவது ஆரோக்கியம் பெருகணும் செல்வ வளம் வரணும் நிம்மதியான வாழ்க்கை வேணும் இந்த மாதிரி எந்த விஷயத்தில் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு குறைகள் இருந்தாலுமே இந்த தீபாவளிக்கு அடுத்த நாள் பிரதமை என்று ஆரம்பிக்கக்கூடிய மகா சஷ்டி அப்படிங்கிற இந்த விரதத்தை எடுக்கும் பொழுது நிச்சயமாக வந்து ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் அதாவது நம் உள்ளம் உருகி உண்மையான அன்போடும் உண்மையான பக்தியோடும் செந்தூர்வாள் செல்வக்குமரின் பாதங்களை கொள்ளும் பொழுது நிச்சயமாக முருகன் தனது பனிரெண்டு கரங்களால் நமக்கு அனைத்து வளங்களையும் வாரி வாரி வழங்குவார் என்று நிச்சயமான கருத்து ஒன்று உண்டு எனவே ஒவ்வொருவரும் இந்த மகா சஷ்டியில் ஆறு நாட்களும் தொடர்ந்து விரதம் இருந்து திருப் அதாவது குழந்தை இல்லாதவர்கள் சுவாமிமலை திருப்புகள் என்கிற இந்த திருப்புகளை பாராயணம் செய்யும்போது குழந்தை கிடைக்கும் மற்றவர்கள் அனைவரும் கந்த சஷ்டி பாடல்களை காலை மாலை இருவேளையும் பாடல்களை கேட்கும் பொழுதும் முருகா முருகா என்று எண்ணிக்கையில் தேவையில்லை ஒவ்வொருவரும் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுதும் நல்ல விஷயங்களை என் மனதில் கொண்டு வரும் பொழுதும் நிச்சயமாக முருகன் அருள் நிரந்தரமாக இருக்கும் ஒவ்வொரு இல்லங்களிலும் சிறப்பான வாழ்க்கை ஒவ்வொருவரும் வாழ முடியும் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி முருகனின் பாதார விந்தங்களை பணிகிறேன் நன்றி வாழ்க வளமுடன் நிச்சயமா மேடம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா சொன்னா நமக்கும் அந்த வெற்றி வாழ்க்கையை கிடைக்க அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க தொடர்ந்து பேசுவோம் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க மேடம் வணக்கம்மா யார் பேசுறீங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து பேசுறேங்க அங்கிருந்து யார் பேசுறீங்க தனலட்சுமி அம்மா சொல்லுங்க உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க வணக்கம்மா சொல்லுங்க மேடம் வணக்கம் வணக்கங்க மேடம் வீடு கட்டினங்க மேடம் சரிங்கம்மா நாலு அஞ்சு வருஷம் நின்றுச்சுங்க கொஞ்சம் பிரச்சனைனால என்னாச்சு இது மேடம் நிச்சயமா இருக்குங்கம்மா வடமேற்கு பகுதியில உங்க வீட்டுல வந்து இப்ப கட்டி பாதியில நிக்கிற வீட்டுல பாதிப்புகள் இருக்குமா அதை சரி பண்ணும்பொழுது நிச்சயமா அந்த வீடு நிறைவடையும் உங்களுக்கு அந்த இடத்துல நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமா இந்த இடத்துல தான் நீங்க கவனமா இருக்கணும் உடனே நீங்க வடமேற்குல என்ன இருக்குன்னு யோசிக்கிறத விட்டுட்டு அதற்குண்டான நபர்கள் வாஸ்து கன்சல்டன்ட் யாரையாவது கூப்பிட்டு அதை சரி பண்ணும்பொழுது நிச்சயமா நல்ல மாற்றம் வரும் வடமேற்கு பகுதியில பாதிப்பு நிச்சயமா இதுக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்க தொடர்ந்து இருக்குங்க சனிக்கிழமை இரவு எட்டு ஒன்பது தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது நிச்சயமா அது என்ன அப்படிங்கறத சரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த இயற்கை நிச்சயமா உங்களுக்கு அடுத்த கட்ட நிகர் நகர்வு கொடுக்குங்கம்மா நன்றி வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் நான் ராணி கோபாலகிருஷ்ணன் திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை மேடம் கிட்ட கேளுங்க வணக்கம்மா சொல்லுங்க அம்மா வணக்கம் நான் ராணி கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் திருச்சில இருந்து சரிங்கம்மா சொல்லுங்க பெங்களூர்ல இருக்காங்க அவங்க ஒரு வீடு மாறி மாறி ஒரு வாரத்திலேயே அவங்க வீட்டுக்காரருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது அப்பயே வீட்டுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அவங்க வந்து அதெல்லாம் நம்பவே இல்ல அப்புறம் உங்களுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் பாத்துட்டு அந்த மாற்றங்களை எல்லாம் அவங்கள்ட்ட கொஞ்சம் செய்ய சொன்னேன் நான் நேரிலயும் போய் கொஞ்சம் விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சு சொன்னேன் மெயினா அவ வந்து வடகிழக்கு ஜன்னல வந்து பெரந்தூர் கேம்ல இருந்தாங்க இலக்கு நல்லா திறந்து வைக்காம இருந்தாங்க அதெல்லாம் போய் நான் கொஞ்சம் செஞ்சுட்டு வந்த பின்னாடி உடல்நிலை ரொம்ப அவங்களுக்கு முடியாம போயிடுச்சு எப்பப்பையும் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதுக்காக நான் போனேன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கும் போதுதான் நான் போனேன் போன உடனே இதெல்லாம் நான் கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்க உடனே இருபத்தொரு நாள் கழிச்சு பாருங்க ரிசல்ட் பாத்துட்டு எடுக்கணுமா வேணாமா நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தா இதெல்லாம் மாற்றம் பண்ணின பின்னாடி பாத்தா அவங்களுக்கு எடுக்கவே வேண்டான்னு சொல்லிருக்காங்க இப்ப வீட்டுலயும் நிறைய வளர்ச்சி அவங்களுக்கு தெரியுது நன்றிங்கம்மா இயற்கைக்கு நன்றி இந்த விஷயம் வந்து என் மூலமா உங்களுக்கு கேட்கணும் நீங்க அந்த குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் பண்ணனுங்கறது இந்த இயற்கையோட பிராப்தம் இது வந்து இந்த வந்து ஒவ்வொருவரும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணுங்கம்மா இந்த இடத்துல நீங்க சொல்ற இந்த அனைத்து விஷயங்களுக்கும் உங்களுக்காக நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றேன் சொல்லுங்க நிச்சயமா உங்களுக்கு நன்றி சொல்லி இறைவனுக்கும் நன்றி சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்றதுக்காகவே நான் கால் பண்ணிட்டேமா என்னுடைய இந்த அனுபவம் இன்னும் பல பேருக்கு கிடைச்சா அவங்களும் ரொம்ப நல்லா எடுத்துப்பாங்க நான் ஒரு நல்ல எண்ணத்தோட நான் சொல்லியிருக்கேமா ரொம்ப நன்றி உங்களோட பேசினது எனக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்குமா

நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் பாதங்களை பணிந்து வாழ்த்துகிறேன் நன்றி வாழ்க வளமுடன் மேடம் தீபாவளி அப்படின்னு ரெண்டு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் ஒன்று பட்டாசு இன்னொன்று இனிப்பு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துயரங்களும் பட்டாசு மாதிரி பஸ்மம் ஆகணும் மேடம் அதுக்கு அடுத்தபடியாக லட்டு ஜாங்கிரி ஜிலேபி அல்வான்னு கேட்கும்போதே சந்தோஷமா இருக்கு இல்லையா இதே சந்தோஷமும் இந்த இனிப்பும் எங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கணும் மேடம் அதற்கு ஒரு இனிப்பான செய்தி சொல்லுங்க நிச்சயமாகமா அதாவது செல்வ வளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா நார்த் இந்தியாவில் வடநாட்டில் பயன்படுத்துகிற ஒரு பூஜை முறையை நிறைய இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் பரவிட்டுருக்கு அதை எப்படி பண்ணணுங்கிற நிறைய குழப்பங்களோடு இருக்கீங்க அதை அதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும்னு தான் இந்த நிகழ்ச்சியில் இதை சொல்கிறேன் அதாவது இருபத்தி ஐந்தாம் நாள் வந்து தந்தேராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை வந்து வடநாட்டில் பண்ணுவாங்க அது நம்ம நாட்டிலையும் பண்ணுற விஷயங்கள் தான் தன்வந்திரி பகவானுக்கு ஆரோக்கியத்திற்காக நம்ம ஒரு நன்றி செலுத்துகிற நாள் ஆனால் அன்னைக்கு அதோடு சேர்த்து தன த்ரோதசி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி முன்னோர்கள் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் ஆனால் இப்போ நம்ம வழிபாடு அதில் இல்லை நம்ம வாழ்க்கை முறையில் அதனால வந்து இந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு மேல காலை பன்னெண்டு மணிக்கு மேல நீங்க வெள்ளி பொருள் ஏதாவது ஒரு கிராமாவது வாங்குங்க உங்க வசதிக்கு ஏற்ப தங்கம் வாங்கலாம் இது ரெண்டுமே வாங்க முடியாது என்ன அப்படிங்கிற நிலையில அதை மிகப்பெரிய ஒரு பொன் போன்ற ஒரு விஷயம் என்னன்னா கல் உப்பு அப்படிங்கிற ஒரு அந்த கல் உப்பு வாங்கலாம் பிளஸ் வந்து பதிமூன்று குண் குண்டு மஞ்சள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தந்தேரஸ் அப்படின்னா பதிமூன்று அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் அந்த இடத்துல வந்துடுது இது மூன்று விஷயங்களையும் நம்ம வந்து வா வாங்கிட்டு நம்ம வீட்டில் வந்து அந்த அன்றைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் பூஜை பண்ணு பண்ணும் பொழுது நீ வந்து மனதார இந்த வாழ் இந்த வருடம் முழுவதும் போன தீபாவளியிலிருந்து இந்த தீபாவளி வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்ததோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க இறைவனுக்கு எப்பவுமே வழிபாடு அப்படிங்கிற விஷயத்துல எனக்கு ஒவ்வொரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறதை விட்டுட்டு வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்த நல்ல விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொல்லும்போது இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களையே எப்பவுமே வாழ்க்கையில் கொடுக்கும் அதனால வந்து இந்த நன்றி சொல்கிற நிகழ்ச்சியாக அந்த பூஜை முடிச்சுருங்க தந்தாரஸ் வெள்ளிக்கிழமை மாலை முடி மாலை மாலை நேரத்தில் முடிச்சிருங்க அடுத்த நாள் சனிக்கிழமை வந்து மாலை ஐந்தரை மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே யமதீபம் தீபம் ஏத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வடநாட்டில இருந்து நம்ம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம் நான் இருபது வருடங்களா என்னோட இல்லத்துல பயன்படுத்தி மிக சிறப்பான நிலையை என்னை அடைஞ்சிருக்கேன் அதனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு தெளிவா இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது தென் தெற்கு திசையை நோக்கிய ஒரு தீபம் இந்த ஒரு நாள் மட்டும்தான் நம்ம ஏத்துறோம் எம தீபம் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இறந்து போன முன்னர்கள் அதாவது நம்ம வந்து மகாளை பட்சத்தில் அவங்களையெல்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு இன்றைக்கி நன்றி சொல்கிற மாதிரி இந்த தெற்கு திசை நோக்கிய நல்லெண்ணெய் விளக்கர் ஏற்றிய தீபம் ஒன்று வச்சுட்டு அதை ஒரு தட்டில் வச்சு அதில் ஒரு கோதுமை வச்சு கோதுமை மேலே இந்த தீபத்தை வச்சு தெற்கு நோக்கி எறிகிற மாதிரி ஒவ்வொருவரும் எரியவைங்க முடிஞ்சவங்க இரவு முழுவதும் எரிய வைக்கலாம் ஒரு விழிப்புணர்வோடு இருந்து எரிய வைங்க ஏன்னா தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கும் இந்த யமதீபம் ஏற்றும் பொழுது மரண பயம் இருக்காது முக்கியமாக அந்த இடத்துல இந்த இந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணலாம் என்னால் இரவு முழுவதும் பார்க்க முடியல ஒரு மணி நேரம் இருந்தால் கூட போதும் நல்லெண்ணெய் பஞ்சு திரி போட்டு தெற்கு நோக்கிய தீபம் இது வந்து நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் நிச்சயமா ஏற்றணும் இந்த இடத்துல வந்து இருள் விலகும் அந்த இடத்துல உள்ள எல்லா நெகட்டிவ்ஸும் கிளியர் ஆகும் இதை வந்து உங்க வீட்டு பகுதியில் தென்கிழக்கு அல்லது வடமேற்கு பகுதியில் ஏற்றுங்க இது வாஸ்து முறைப்படி ஒரு நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு அடுத்த நாள் தீபாவளி அன்னைக்கு மூணு டு அஞ்சு கங்கா ஸ்நானம் சொல்கிறோம் அந்த டைம்ல நிச்சயமா ஒவ்வொருவரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மிக சிறப்பான மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் எல்லாரும் மதியம் பன்னெண்டு மணி குளிக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணும் மாலை மார்னிங் அதாவது காலை அதிகாலை மூணு டு அஞ்சு கங்கா ஸ்நானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த நேரத்துல தான் நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியிலே கங்காதேவி அந்த இடத்துல வந்து பிரதிஷ்ட ஆகிறாங்க அதனால அந்த நேரத்தில் நீங்க குளிச்சுட்டு தீபங்களை ஏற்றி வீட்டில் நிறைய தீபங்கள் ஏற்றி அந்த தீப ஒளியில இறைவனை வழிபடுங்க உங்க வாழ்க்கையில மிக சிறப்பான அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கறது உறுதி நன்றி சொல்லுங்க இறைவனுக்கு மிக சிறப்பான வாழ்க்கை வாழ எல்லாரையும் வாழ்த்துறேன் அனைவருக்கும் எனது மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்கள் உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி அட்வான்ஸ் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க மேடம் நம்ம புதியுகம் சேனலோடைய நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியோடைய ஒரே ஒரு கண்ணான பொண்ணான வாஸ்து வல்லுனர் நீங்க மேடம் பெண்களுக்காக சொல்லாமையா மேடம் பெண்களுடைய வாழ்க்கையில தீபாவளி முதல் நிறைய பொன்னகை அதுக்கும் மேல புன்னகை சேரணும் அதற்கு ஒரு டிப் கொடுங்க நிச்சயமா அதாவது இந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க நம்ம வந்து மார்னிங் சொல்லியிருக்கோம் நூற்று அஞ்சு நிச்சயமா எல்லாருமே இந்த ஒரு நாள் ஷாம்பு போட்டு குளிக்கிறத தவிர்த்துட்டு சீக்கா போட்டு குளிங்க ஏன்னா நல்லெண்ணெயில வந்து அதாவது தண்ணியில கங்காதேவி வராங்க நல்லெண்ணெயில மகாலட்சுமி வராங்க சீகாய் வந்து சரஸ்வதி வராங்க இந்த முப்பெரும் தேவியரும் நம்ம வீட்டுக்கு வர நேரத்தில் ஒவ்வொரு பெண்களும் அதிகாலையில் அந்த நேரத்தில் உங்க குடும்பத்தினர் எல்லாரையும் எழுப்பி விட்டு அந்த நேரத்தில் கங்கா ஸ்தானம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு அறிவுறு அறிவுறுத்துங்க இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் இந்த வருடம் முதல் ஒவ்வொரு தீபாவளியும் இந்த மாதிரி பெண்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எல்லாருடைய வாழ்க்கையில இது மிக சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் இந்த அன்று மு அடுத்த நாள் வந்து இந்த கந்த சஷ்டி தான் ஒவ்வொரு பெண்களும் இருக்கணும் அதே மாதிரி கணவன் மனைவியாக இருக்கும்போது நூற்றுக்கு நூறு பலன் முருகன் தருவார் ஆனால் சில பேரால் முடியாது அதற்காக வருத்தப்பட வேண்டாம் பெண்கள் நிச்சயமா இந்த கந்த சஷ்டி விரதத்தை எடுக்கும் பொழுது நிச்சயமா முருகன் திருச்செந்தூர் முருகன் வாரி வாரி வழங்குவார் பனிரெண்டு கரங்களால் நல்ல வளங்களை உங்கள் மனதில் ஏற்பட்டுள்ள ஆணவம் என்ற விஷயத்தை அழித்து அழித்து உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பு நிம்மதி ஆரோக்கியம் எல்லா வளங்களையும் கிடைக்கிறதுக்கு இதை விட மிக சிறப்பான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம் அதனால இந்த மகா சக்தியில் அனைவரும் விரதம் இருந்து மிக சிறப்பான வாழ்க்கை வாழ மனதார வாழ்த்துகிறேன் இது மாதிரி கந்த கந்த சஷ்டி மகா சஷ்டி விரதம் இருக்கும் பொழுது உங்க வீடு நிச்சயமா வாஸ்துபடி மாறும் ஏன்னா அந்த இடத்துல உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் அப்ப நீங்களே நிக்க நிறுத்த முடியாது நல்ல ஒரு வழி கிடைக்கும் வாஸ்து முறைப்படி உங்கள் வீடு மாறும் நன்றி இது போதும் எனக்கு இது போதுமே வேற என்ன வேண்டும் இது மேடம் சொல்ல தோணுது தொடர்ந்து பேசும் நேரில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

அதை மேடம் அந்த சொத்து வந்து இப்ப என் பேர் அதை எழுதியிருக்காரு இப்ப நாற்பத்தி மூணு லட்சம் மீடியா அந்த சொத்து எனக்கு கிடைக்காம வேற ஒருத்தர் வந்து போலியா பண்ணிட்டு இருக்காங்க அது திரும்ப எனக்கு எப்ப கிடைக்கும் மேடம் என்ன அந்த சொத்து வந்து எங்க தாத்தா எம்பி எல்லாம் எழுதியிருக்காரு மேடம் நாற்பத்தி மூணு லட்சம் மீடி சரி அந்த சொத்து எனக்கு இல்லன்றாங்க அது திரும்ப எனக்கு எப்படி மேடம் கிடைக்கும் கிடைக்கறதுக்கு ஒரு வழி அதாவது உண்மையாக உண்மையாகவே அந்த சொத்து பூர்வீக சொத்தா இருந்து உங்களுக்கு வரணுங்கிற அமைப்பு இருந்தா ஒரே தெய்வம் அதை பெற்றுக் கொடுக்கக்கூடியது கூடியது வடிவுடையம்மன் வடிவுடையம்மன் பாதத்தை பிடிச்சிக்க நிச்சயமா நல்ல தீர்வு வரும் உங்களை ஏமாத்தி அந்த சொத்தை வச்சிருக்கிறோட மனதுல நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு அந்த சொத்து நிச்சயமா கிடைக்கும் அது உங்களுதாக இருக்கும் பட்சத்தில் திருவற்றியூர் வடிவுடையம்மன் பாதங்களை பிடிச்சிக்க வாழ்க வளமுடன் அடை பேருக்கு நன்றி மேடம் வாசு குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க வாசு மட்டுமா நாங்க எல்லாருமே சந்தோஷமான நிம்மதியான சிறப்பான வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டு மேடம் மிக்க நன்றி அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் இது இவ்வளவு நான் நிறைய பதில் கொடுக்கறதுக்கு இதுல சரண்யாவோட பங்கு நிறைய இருக்கு சரண்யாவுக்கு எனக்கு எனது தாழ்ந்த நன்றிகள் அதாவது ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் ஏற்பட்டுள்ள வாஸ்து குறைகளை தீர்ப்பதற்காக ஒவ்வொரு ஊர்களுக்கும் வந்துட்ருக்கேன் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் சிறைப்படைய வாஸ்து முறைப்படி இல்லத்தை அமைத்து கொள்ளுங்கள் நன்றி வாழ்ந்த வளமுடன் எங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது படைத்தவனுக்கே காவலாக இருக்கக்கூடிய என் மாளிகை பாறை சுவாமியின் பாதம் பணிந்து உங்களை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் நன்றி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு தந்த நமது புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் திருமதி சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நன்றிகள் கோடி உன் நேயர்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இன்னும் சிறப்பான நிகழ்ச்சிகளுடன் விஷயங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம்